அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு சில நபிமொழிகளை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுனன் அபு தாவூத் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து முதல் நபிமொழியிலேருந்து ஒரு 20-24 நபிமொழிகளுக்கு ஒரே ஒரு செயல்பாட்டை பற்றியே பலவிதமான கருத்துக்களை திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தன. அது வந்து நம்முடைய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுநீர் கடிக்க சென்றதை பற்றிய நபிமொழிகள் அவை. அதே பல தோழர்கள் வந்து எவ்வளவு வந்து எப்படி அதெல்லாம் அப்சர்வ் பண்ணாங்க, எந்த விதமான தண்ணீரை அவங்க பயன்படுத்தினாங்க, எப்படி வெட்கப்பட்டு ரொம்ப தூரமாக போனாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அதில் பதியப்படுது. இது இந்த காலத்து இளைஞர்களுக்கு பெண்களுக்கும் சேர்த்து தான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருப்பதாக நான் உணர்ந்தேன். ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு வேலூரில் ரொம்ப அவசரமாக யூரின் வருதுன்னு சொல்லி அந்த 2 ரூபா கொடுத்து அந்த கழிப்பறைக்குள்ளே போனேன். போனால் அந்த யூரின் போகிற இடத்துல வந்து தண்ணியே இல்லை, ரொம்பவும் வீச்சம் அதிகமாக இருக்குது. நான் அப்படியே திரும்பி வந்து என்னப்பா தண்ணியே இல்லையே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அங்கே இருந்த பொறுப்பில் இருந்த ஒரு பையன் சொன்னார், நீ ஒன்று தானே போகிற தண்ணி அதுக்கு அப்படின்னாரு, குளிக்க போகிற அப்படின்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா குளிக்கிறதுக்காக தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருக்கு. இது மட்டுமல்ல, நான் பல பெண்களை பார்த்துருக்கேன் வேலூர்லேயும் பல ஊர்களையும் பஸ் ஸ்டாண்டில் பல பொதுமக்கள் பார்க்குற இடத்துல அவங்க ஒன்றுக்கு வந்தேன்னா டக்குன்னு போயிட்டு அப்படியே வெட்கம் இல்லாமல் தூக்கி அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே அப்புறம் ஒன்றுக்கு இருந்துட்டு குறைய கீரை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சுத்தப்படுத்துறதோ கழுவுறதோ ஒன்றுமே கிடையாது. அவங்க எத்தகைய பெண்கள் என்று நான் சொல்ல தேவையில்லை. நிச்சயமாக நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் அல்ல. யாராக இருந்தாலும் சரி, வெட்க உணர்வு இல்லாத பெண்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் ரசூல்லா வந்து மனிதர்களே மிக அதிகமான வெட்க உணர்வு கொண்டவர்களாக அவங்க இருந்தாங்க. நான் அப்பப்போ சொல்லும்போது பெருமானார்னு சொல்லுவேன், நபிகள் நாயகம்னு சொல்லுவேன், ரசூலுல்லாஹ்னு சொல்லுவேன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஒவ்வொரு தரமும் சொல்கிறதில்லை. அதே மாதிரி தோழர்களுடைய பேர் சொல்லும்போது ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னும் ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னும் அப்படி சொல்கிறதில்லைண்ணா. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறேன். ஏன்னா சொல்ல அந்த கருத்துக்கான நேரம் குறைவாக இருக்கிறது. நம்ம அவங்களுக்கு மரியாதை தர்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான் பெருசாக தெரியுது தவிர என்ன சொல்ல வர்றோங்கிறது மிஸ் ஆயிடுது. மரியாதை மனசுக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய ஞானாசிரியர் ரசத் மாமா அப்துல்லா பாக்கவி மருகம் அவர்கள் வேலூர் பாக்கியாத் சாலியாத்தில் படிச்சுட்டு இருந்தப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு அரை மணி நேரம் மார்க்க சொற்பொழிவு ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க. பேசிட்டு அவங்க உஸ்தாதிட்ட வந்து நான் நல்லா பேசணும்ண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒஸ்தா சொன்னாங்களாம், நல்லா பேசினேன் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னாங்களாம். 5 நிமிஷமா நான் அரை மணி நேரம் பேசணுண்ணே அப்படின்னு மாமா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னாங்களாம், ஆமாம் ஆமாம் அரை மணி நேரம் பேசினேன், அலிஹிஸ்ஸலாஹு அன்ஹு அலிஹிஸ்ஸலாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிஹிஸ்ஸலாத்து வஸலாம் இதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தோம்னா கண்டென்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரவில்லை, அதெல்லாம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். விஷயந்தான் ஒரு முக்கியம், அவங்களுக்கு தர மரியாதை வந்து முக்கியம்தான். அதை நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுத்துட்டா போதும். ஊருக்கெல்லாம் நம்ம அவங்களுக்கு மரியாதை தரோம் அப்படிங்கிறத பிரஸ்தாபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த நபிமொழியில் என்னென்னா, ரசூல்லா சிறுநீர் கடிக்க போகும்போது ரொம்ப தூரமாக போவாங்க அப்படின்னு ஒரு முதல் நபிமொழி அதுதான் அபு தாவூத். 2வது நபிமொழியிலேயே ஒரு எக்ஸ்ட்ராவான தகவல் சேருது. அது
அதில் ஜாபிர் இப்னு அப்துல்லா அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லா வந்து திருநீர் கடிக்க போகும்போது ரொம்ப தூரமாக போவாங்க. ஏன்னான்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்போ தான் யாரும் அவங்கள பார்க்க மாட்டாங்க. அப்படி இப்போ நம்ம காலத்தில் இருக்க மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இல்லாத காலம் இல்லையா? அதனால் யாரும் பார்க்காமல் போயிருப்பது வந்து யாருக்கு அந்த மாதிரி தோணும்னா, வெட்க உணர்வு உண்மையிலே யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் தோணும். மனிதர்களே மிக அதிகமான வெட்க உணர்வு கொண்டவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், எப்படி அந்த வெட்க உணர்வுனால கீழே உள்ள இசாரா ஆடை அவுழ்க்கும் போதே மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்கன்னு சொல்லி. ஸோ அவங்க தூரமாக தூரத்துக்கு போனதோ அது வந்து ஆச்சரியமான விஷயம் இல்லை. அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, கிபிலாவை முன்னோக்கி ஒன்றுக்கு இருக்க வேண்டாம், சிறுநீர் கடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நபி மொழியில் வந்து கிபிலாவுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பொருள் இருக்குமானால் கிபிலாவை நோக்கி வேறு வழி இல்லைன்னா ஒன்றுக்கு இருக்கலாம் அப்படின்னு ஒரு நபி மொழி இருக்குது. இப்போ நமக்கும் கிபிலாவுக்கு மத்தியில் லட்சக்கணக்கான தடுப்புகள் இருக்குது. அதில் நம்ம வழி இல்லை, அந்த பக்கம்தான் சிறுநீர் கடித்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் அப்படி செஞ்சுக்கலான்னு அர்த்தம். அது வேணும்னே அப்படி அந்த பக்கம் திரும்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேறு வழி இல்லைன்னு சொன்னால் அப்படி பண்ணிக்கலாம். ஒரு நாள் பெருமானார் அவர்கள் சிறுநீர் கடித்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ரசோல்லா பார்த்துட்டு சலாம் சொல்கிறார். சலாம் சொன்ன பிறகு ரசோல்லா பதில் சொல்லலை. அந்த சிறுநீர் கடித்து முடிச்சுட்டு தயமம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா தண்ணி இல்லாத காலம், தண்ணி இல்லாத சூழ்நிலை அது. இங்கே உள்ள மாதிரி அப்போ அங்கே நிறையா கிடைக்காது, ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். தயமம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பதில் சொல்லலாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு தான் ஏன் உடனே பதில் சொல்லலைன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நான் வந்து தூய்மை இல்லாத நிலைமையில் இருந்தேன், அதாவது யூரின் போயிட்டு இருந்தேன், அப்போ தூய்மை இல்லாத ஒரு நிலைமையில் இருந்தேன். அந்த நிலைமையில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய பேரனா சொல்ல விரும்பலை அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். அப்போ நம்ம இப்போ இந்த செல்ஃபோன்லேயே இப்போ நம்ம வந்து எல்லா ஆப்ஸ்லேயும் துவாக்கள் வருது, ஹதீஸ் வருது, குரான் வருது, அதெல்லாம் நான் யார்கிட்டயே ஃபோன் பேசுறதுக்காக எடுத்துகிட்டு நம்ம பாத்ரூம் கூட போயிடுறோம். நான் போனதில்லை, பொதுவாக நான் மற்றவங்க போய் பார்த்துருக்கேன். அப்படி போகக்கூடாது. ஏன்னா அதில் குரான் இருக்குல்ல, அதில் சலாத் இருக்குது, அதில் ஆயத்து இருக்குது, அதில் நபிமொழிகள் இருக்கலாம், அதில் துவாக்கள் இருக்கலாம், அதெல்லாம் உள்ளே கொண்டு போகிற மாதிரி அர்த்தமாயிடும். அதனால் அல்லாஹ்வுடைய பேரை கூட வந்து சொல்கிறதுக்கு அவங்க வந்து கல்வெண்ணப்புறதான் வந்து சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கணும், யோசிக்கணும். அப்புறம் பெருமானார் வந்து ஒரு கபர்ஸ்தானுக்கு ஒரு தரம் போகிறாங்க. அங்கே வந்து சொல்கிறாங்க, ரெண்டு பேர் இங்கே மண்ணறைக்குள்ளர கிளேசான வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஒருத்தர் வந்து சிறுநீர் கழித்து விட்டு கழுவாமல் சுத்தம் செய்யாமல் இருந்தார், அதுக்கான பனிஷ்மெண்ட்டாக அவருக்கு கொடுக்கப்பட்டுருக்கு. இன்னொருத்தர் வந்து அவர் வந்து காசிப் பண்ணார், அடுத்தவங்களை பற்றி புறம் பேசினார் அப்படின்னு ஒரு நபிமொழி இருக்குது. அப்புறம் இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லா வந்து சிறுநீர் வந்து என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு மரத்தில் செய்யப்பட்ட உடன் டம்ளர் ஒன்று வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒரு நபிமொழி கூறுது. நமக்கு அது அவசியம் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய சாத்தியம் உள்ளவங்க இருப்பாங்க, அவங்க அதை செய்யலாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பெருமானார் சொல்கிறாங்க, பொதுமக்கள் புடங்குகின்ற இடத்திலும் நிழல்கள் மர நிழல்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், எங்கெல்லாம் அந்த காரியம் செய்யலாம், எங்கே செய்யக்கூடாதுன்னு. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுமக்கள் புடங்கக்கூடிய இடத்துல தான் அதெல்லாம் பண்ணுறாங்க, அதை பற்றி யாருமே கவலைப்படுறதே இல்லை. அந்த பொறுப்புணர்வோ அந்த ஒரு கிளம்பி உணர்ச்சியோ அது யாருக்குமே இல்லை. அப்போ நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கின்ற பட்சத்தில் இதெல்லாம் ஞாபகத்தில் வைத்து அந்த நபிமுறைகள் சொல்வதன்படி தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து நியாயமான முறையிலையும் கண்ணியமான முறையிலையும் யாருக்கும் தீங்கு ஏற்படாத வண்ணமும் யாருக்கும் வசதி குறைவு ஏற்படாத வண்ணமும் தான் நம்ம அந்த காரியங்களை முறைப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் விரைவில் வேறு சில நபிமணிகளோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.